அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செயின் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம் இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எதுக்காக இருக்குது, இதை வந்து நம்ம இந்த வால்யூம், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம மார்க்கெட்டோட டைரெக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக புரிய வரும். ஸோ இதை வந்து ஒரு டேபிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டேபிளை வச்சு நான் உங்களுக்கு வால்யூம்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு வால்யூம் பற்றியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றியும் ஒரு நல்ல ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு காலமில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணால் யார் க்ரியேட் பண்ணுவா? கான்ட்ராக்ட்டுங்கிறது நத்திங் பட் நீங்கள் ஒரு இப்போது கால் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், 17,500 கால் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? 17,500 கால் ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து அதை ரைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர் தான். ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன் செல்லர் தான், அதனால தான் ஆப்ஷன் செல்லரை வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணணும்னா அது வந்து பையர் க்ரியேட் பண்ண மாட்டாங்க, செல்லர் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், அது ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோவில் செல்லர் வந்து ஒரு 10 கான்ட்ராக்டை வந்து க்ரியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். சரியா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு 17,500 கால் ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த கான்ட்ராக்டை வந்து ஒரு 10 லாட்டு வந்து அவர் க்ரியேட் பண்ணுறாரு. சரியா? அதே 10 லாட்டை பையர், ஃபஸ்ட்டு பையர் B1 அப்படிங்கிற பையர் வந்து பை பண்ணிடுறாரு. ஓகேவா? செல்லர் வந்து ஒரு 10 கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணிட்டாரு, அந்த 10 லாட்டை பார்த்திங்கன்னா அந்த பையர் வந்து பை பண்ணுறாரு. சரியா? அப்போது அதோடய வால்யூம் என்ன இருக்கும் அப்படின்னா 10 இருக்கும். ஏன்னா வால்யூம்ங்கிறது அப்படி என்ன அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா? எத்தனை கான்ட்ராக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ட்ரான்சாக்ஷன் எத்தனை நடந்திருக்கு அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா வால்யூம். இப்போ வந்து செல்லர் வந்து 10 கான்ட்ராக்ட், அதாவது 10 லாட்டை வந்து பையர்கிட்ட விற்றுருக்காரு. சரியா? செல்லர் வந்து 10 லாட்டை விற்றுருக்காரு, பையர் வந்து அதே 10 லாட்டை வந்து பை பண்ணியிருக்காரு. அப்போன்னா அதோட வால்யூம் வந்து 10. ஏன்னா அங்கே 10 ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்திருக்கு, ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. சரியா? அதனால் வால்யூம் வந்து 10. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டாக எத்தனை வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட நார்மல் டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேவா? எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது மார்க்கெட்டில் இப்போதைக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து செல்லர் வந்து 10 கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 இருக்குது, கான்ட்ராக்ட் வந்து 10 இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த பையர்கிட்ட 10 கான்ட்ராக்ட் இருக்குது இல்லையா, அந்த 10 லாட்டு, 10 லாட்டுன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கான்ட்ராக்ட்டுங்கிறத குழப்பிக்கணும்னா, அந்த 10 லாட்டு 17,500 எக்ஸாம்பிள் வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த 10 லாட்டை என்ன பண்ணுறாரு, அதில் வந்து அவர் ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டார் அப்படிங்கிறப்போ 5 லாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறாரு. ஸ்கொயர் ஆஃப் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 17,500 கால் ஆப்ஷனை வாங்குறீங்க அப்படின்னா, 105க்கு போனோன்னே அதில் ஒரு 5 லாட்டை வந்து அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகுறீங்க, அதாவது 5 லாட்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறீங்க. அது மாதிரி அந்த 5 லாட்டை வந்து பையர் வந்து ஃபஸ்ட்டு பையர் என்ன பண்ணுறாரு, வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த 5 லாட்டை இன்னொரு அது ஸ்கொயர் ஆஃப் பண்ணோன்னா அதை யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பையர் 2. ஓகேவா? ரெண்டாவது பையர் வந்து அந்த 5 லாட்டை வாங்குறாரு. சரியா? அப்போது வந்து வால்யூம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி 10 ட்ரான்சாக்ஷன் நடந்துருந்துச்சு இல்லையா, அதில் 10 வால்யூம் இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்த 10 வால்யூம் இப்போ ப்ளஸ் 5 நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போது வால்யூம் வந்து 15 இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா புதுசாக எதுவும் கான்ட்ராக்ட் வரல. சரியா? எதுவுமே புதுசான கான்ட்ராக்டர் இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பையர் 1 B1 இருந்த 5 கான்ட்ராக்டை தான் B2 வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? புதுசாக எந்த கான்ட்ராக்ட்டும் பார்த்திங்கன்னா எழுதலை. அப்படிங்கிறப்போ சேஞ்ச் இன் OI பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, 0 தான். ஏன்னா புதுசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து வரலை. புதுசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரலை அப்படின்னா எந்த விதமான கான்ட்ராக்ட்டும் புதுசாக எழுதலை. ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்ட், ஏற்கனவே இருந்த லாட்டை தான் மாற்றி பை பண்ணுறாங்க. செல்லர் இருந்த 10 லாட் வந்து பையர் B1 வருது, அந்த 10 லாட்டில் 5 லாட்டு பார்த்திங்கன்னா B1 வந்து விற்கிறாரு, அது B2 கிட்டே வருது. ஓகேவா? ஸோ அந்த 10 லாட்டு ஓவராலாக இருக்கிற அந்த 10 லாட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு மாற்றி. அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதே 10 இருக்குது. அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னா, B2 கிட்டே இருக்குது பார்த்திங்களா 5 லாட்டு, அதில் வந்து 3 லாட்டை வந்து அவர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறாரு. ஓகேவா? அந்த 3 லாட்டை யார் வாங்குறாருனா, அந்த செல்லர் இருக்கார் பார்த்திங்களா,
அவரே வாங்கிறாரு. ஏன்னா அந்த மூணு லாட்டை வந்து அவர் க்ளோஸ் பண்ணுற, அவரோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அவருக்கு வந்து லாஸில் கூட போகலாம், இல்லை நமக்கு வேண்டாம் இதோட இந்த லாட்டை வந்து க்ளோஸ் பண்ண, ஒரு மூணு லாட்டை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கலாம் செல்லர், சரியா? அப்படிங்கிறதுனால பையர் டூ வந்து அவர்கிட்ட இருக்கிற அஞ்சு லாட்லேருந்து மூணு லாட்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாரு. அந்த மூணு லாட்டை ஆல்ரெடி இந்த செல்லர் இருக்கார் பார்த்தீங்களா, பத்து லாட்டு செல் பண்ணார் பார்த்தீங்களா, அவரே அந்த மூணு லாட்டையும் வாங்கிடுறாரு. ஓகேவா, பை பண்ணிடுறாரு. இப்போது டிரான்சாக்ஷன் எத்தனை நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேவா, டிரான்சாக்ஷன் மூணு நடந்திருக்கும். ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 இருந்திருக்கு வால்யூம், இப்போ ஒரு மூணு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 15+3=18 இருக்கும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் 10, 15, 18. ஏன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்க நடக்க வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வால்யூம் அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்டோட டிரான்சாக்ஷன் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் வால்யூம். ஓகேவா, அப்போது இந்த இடத்துல சேஞ்சஸ் இன் ஓஏ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -3. ஏன் இந்த இடத்துல -3 அப்படி ஆயிடுச்சுன்னா, செல்லர் வந்து ஏற்கனவே 10 வச்சுருந்தார் இல்லையா, அவர்கிட்டயே திரும்பியும் 3 போய் அவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் அந்த ட்ரேடை வாங்கி. ஓகேவா, அப்போ அந்த 3 லாட்டை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7 தான் இருக்கும். ஓகேவா, 7 லாட்டு மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். ஓகேவா, திரும்ப ஒரு வாட்டி சம்மரி மாதிரி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. செல்லர் வந்து ஒரு 10 லாட்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அந்த 10 லாட்டை பீட் பையர், ஃபஸ்ட்டு பையர் வந்து வாங்குறாரு, B1 பையர் வந்து வாங்குறாரு. ஸோ வால்யூம்ங்கிறது வந்து 10, ஏன்னா 10 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10, ஏன்னா 10 கான்ட்ராக்ட் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது, சரியா? அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 10. ரெண்டாவது பையர் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 5 கான்ட்ராக்டை B2 கிட்டே விற்றுறாரு. B1 வந்து B2 கிட்டே, பையர் 2 கிட்டே ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுனால B2 கிட்டே கொடுத்துட்றாரு. அந்த B2 பார்த்திங்கன்னா B2 கிட்ட இப்போதைக்கு 5 லாட் இருக்குது. இப்போ வால்யூம் என்னாச்சு அப்படின்னா, ஏற்கனவே 10 இருந்த வால்யூமு இப்போ வந்து 5 டிரான்சாக்ஷன் நடந்ததுனால 15 மாறிடுச்சு. சேஞ்சஸ் வந்து ஒன்றுமே நடக்கலை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில், அதே 10 தான் இருக்குது. ஏன்னா புதுசாக எந்த கான்ட்ராக்ட்டும் எழுதலை யாருமே, செல்லர் வேறு செல்லர் வந்து இன்னும் புதுசாக கான்ட்ராக்ட் எழுதலை, அதனால 10 தான் இருக்குது. அடுத்ததாக அந்த B2 என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருந்த 5 லாட்டில் 3 லாட்டை பார்த்திங்கன்னா செல்லர்கிட்ட விற்றுறாரு. செல்லர் எதுக்காக வாங்குறாருன்னா, அவர் வந்து அவரோட பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறாரு. ஓகேவா, அப்போது அந்த இடத்துல 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. வால்யூம் பார்த்திங்கன்னா 18 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏற்கனவே 15 இருந்தது, இப்போ 3 டிரான்சாக்ஷன் இருந்ததுனால 15+3=18 மாறிடுச்சு வால்யூமு. இந்த சேஞ்சஸ் என்ன இருக்குது ஓஏ பார்த்திங்கன்னா, அந்த 10 லாட்டை விற்ற செல்லர்கிட்டயே திரும்ப 3 லாட்டு போயிடுச்சு. ஓகேவா, அதனால் -3. செல்லர் எப்போ வந்து அந்த 3 லாட்டை வாங்குவார், ஏன் வாங்குவார் அப்படின்னா, தன்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்குவார் இல்லையா. இல்லைனா அவர் ஏன் வாங்க போகிறார் செல்லர், அது படிக்க அடுத்தடுத்த பையர்கிட்ட போயிட்டே இருக்கணும்னு விட்டுருவார், சரியா? B1 B2 அடுத்த B3 ஏதோ ஒரு பையர்கிட்ட அந்த லாட் வந்து மாறி மாறி போட்டுன்னு விட்டுருவார். எப்போ அவர் வந்து திரும்ப அவரே வாங்குவார் அந்த கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நஷ்டம் வர மாதிரி இருக்குது, இல்லை இவர் வந்து இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுவார் அந்த செல்லர் பார்த்தீங்கன்னா, அப்போ அதனால் நம்ம இந்த 3 லாட்டை வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாரு. ஸோ B2 கிட்டேருந்து அந்த 3 லாட்டை வாங்கிடுறாரு. வாங்கி அந்த 3 லாட்டையும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, சேஞ்சஸ் என்ன ஆகிடும்னா, ஏற்கனவே இருந்த 10 லாட்டில் 3 லாட்டை இவர் விற்றதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 7 ஆகிடும். ஓகேவா, புரியுதா? இப்போதைக்கு மிச்சம் எத்தனை இருக்குன்னா, 7 கான்ட்ராக்ட் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் மார்க்கெட்டில். அது யார்கிட்ட இருக்குது? பையர்கிட்ட, பையர் B1 கிட்ட 5 இருக்குது, B2 கிட்ட 2 இருக்குது. ஏன்னா B1 வந்து 10 வாங்கி 5 தான் விற்றாரு, பேலன்ஸ் 5 வந்து அவர்கிட்ட இருக்குது. அதே போல் B2 வந்து 5 வாங்கி 3 தான் விற்றார், அதனால் B2 கிட்ட 2 இருக்குது. ஸோ B1 கிட்ட இருக்கிற 5, B2 கிட்ட இருக்கிற 2, மொத்தம் 7. அந்த 7 கான்ட்ராக்ட் மட்டும்தான் இப்போதைக்கு மார்க்கெட் கிட்டலாம் இருக்குது, அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7. ஓகேவா, ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிள் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இதை வச்சு உங்களால் என்னெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும், இந்த டேபிள் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ பர்டிகுலராக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 17,500 கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து செல்லர் வந்து நிறையா செல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது மார்க்கெட் வந்து 17,500-600 கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 17,600 கால் ஆப்ஷனை வந்து நிறைய ரைட் பண்ணுறாரு அப்படின்னா மார்க்கெட் வந்து 17,600 தாண்டி போகாதுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் செல்லர் வந்து அந்த இடத்துல ரைட் பண்ணுவாங்க. ஏன் செல்லர் ரைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, செல்லர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல்னா எல்லாருமே செல்லர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப பெரிய பணத்தை வச்சு தான் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ பெரிய பெரிய அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க யாரும் எந்த வித ஒரு அனலைஸும் இல்லாமல் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஒரு இடத்துல வந்து நிறைய கால் ஆப்ஷனை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனை தாண்டி மார்க்கெட் போகாதுன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 17,500 கால் ஆப்ஷனை வந்து நிறைய எழுதியிருக்காங்க, அதோடய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், புது புதுசாக கான்ட்ராக்ட் எழுதுறாங்க. புரியுதா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டு இருந்துச்சுன்னா, சரியா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? செல்லர் எழுதின கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுறாரு. எதுக்கு க்ளோஸ் பண்ணுறாரு? மார்க்கெட் அவருக்கு அகேன்ஸ்டாக போகுதுன்னு நினைக்கிறதுனால அவர் க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ இதுவே இந்த டேபிள் எக்ஸாம்பிளை வச்சு பார்ப்போம். இப்போ இந்த 10 7 பதிலாக எப்போ 13-15 வரும் அப்படின்னா, புதுசு புதுசாக செல்லர் வந்து புது கான்ட்ராக்டை ரைட் பண்ணுறாங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கும் இல்லையா? திரும்ப வந்து ஏற்கனவே ஒரு செல்லர் வந்து 10 லாட்டை எழுதியிருக்காரு, திரும்ப புதுசாக வந்து ஒரு செல்லர் வந்து ஒரு 20 லாட்டு வந்து அந்த இடத்துல ரைட் பண்ணுறாரு, கான்ட்ராக்டை வந்து ரைட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஓகேவா? 10 ஆகும், திரும்ப இன்னொருத்தர் வந்து ஒரு 20, அதே பொசிஷனில் 17,500 கால் ஆப்ஷன் அந்த இடத்துல திரும்ப ஒரு 20-30 வந்து அவர் செல் பண்ணுறாரு, ரைட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அந்த இடம் ஸ்ட்ராங்காக என்னவாக போகுது அப்படின்னா, கால் ஆப்ஷனில் ரைட் பண்ணுறாங்கன்னா அந்த இடம் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே போல் புட் ஆப்ஷன்ஸில் அதிகமாக செல் பண்ணுறாங்க, செல்லர் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் ஆப்ஷனில் ஏறி இருக்குது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அப்படின்னா அந்த இடம் வந்து நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது, இதுக்கு கீழே மார்க்கெட்டு போகாதுன்னு ஓரளவு கணிப்பு வச்சுருக்காங்க. யாருன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸும் பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸும், ஏன்னா அவங்க தான் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் தான் ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட்டையே வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கான லெவல் வந்து அந்த ஆப்ஷன் செல்லர்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டை அவங்க நினச்சா மேலே கொண்டு போகவும் முடியும், கீழே கொண்டு வரவும் முடியும். அந்த மாதிரி இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸாக இருப்பாங்க. எப்போதுமே நீங்கள் வந்து நம்ம ட்ரேடர்ஸ், இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகேவா? அவங்க எந்த டைரெக்ஷனை கரெக்டாக எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு அவங்க வந்து மார்க் பண்ணுறாங்களோ இல்லை அந்த டைரெக்ஷனில் தான் நம்மளும் இருக்கணும். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம போகக்கூடாது, ஏன்னா ஆப்ஷன் செல்லரோட டைரெக்ஷன் படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் செயின் இப்போ பாருங்கள், இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட டோட்டல் வந்து காமிக்கும். இப்போ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 14,11,069 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 11,44,191 இருக்குது, அதாவது கான்ட்ராக்ட் வந்து இப்போ இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் இத்தனை இருக்குது அப்படிங்கும்போது இல்லை எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம அந்த டேபிளில் சொன்ன மாதிரி எந்த பக்கம் வந்து ஓஏ அதிகமாக இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷனில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போக போகுது. ஏன்னா இத்தனை, அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 17,500 வந்து அதிகமான கால் ஆப்ஷன் அவங்க ரைட் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம், அந்த 17,500 வந்து மார்க்கெட் வந்து தாண்டாது இந்த பர்டிகுலர் வீக்கில், பர்டிகுலர் எக்ஸ்பைரியில், இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அந்த லெவலை வந்து தாண்டி மேலே போகாதுன்னு சொல்ல வராங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வந்து அங்கே ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க. அதே போல் கால் ஆப்ஷன்ஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது கம்பேர் டு புட் ஆப்ஷன், ஓகேவா, கால் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பியரிஷாக இருக்குது, அதாவது கீழே வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்ததாக இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் பாருங்கள். இதில் வந்து கால் ஆப்ஷனில் பாருங்கள், 17,600 கிட்டத்தட்ட 92,776 இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கடுத்தது 17,700 98,000 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஓகேவா? அடுத்தது 18,000 பார்த்தீங்கன்னா 1,00,000 கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதே நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 19,000 கிட்டே எதுவுமே நெருங்கலைங்க. பாருங்கள், புட் ஆப்ஷனில் அதிகபட்சம் இது வந்து 17,500 தான், 78,000 வந்து இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம இந்த இதில் என்ன புரிஞ்சுருக்கணும்னா கால் ஆப்ஷனில் அதிகமாக வந்து இந்த இடத்துல, இப்போது இங்கே பாருங்கள் இந்த இடமே வச்சுக்கோங்களேன், 17,600 92,776 ஓஏ இருக்குது, ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து அதிகமான இது எழுதியிருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இந்த இடத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஆப்ஷன் செல்லர் வந்து அதிகமான கான்ட்ராக்டை இங்கே எழுதியிருக்காங்கன்னா மேபி இந்த லெவலை வந்து மார்க்கெட் தாண்டாது, 17,600 மார்க்கெட் தாண்டாது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா
செப்டம்பர் 2 ஓகேவா. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh மேலே இருந்துச்சு 70,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakhs மேலே இருந்துச்சு, 1 lakh மேலே இருந்துச்சு. ஸோ இதில் நிஃப்டியை நான் லோட் பண்ணியிருக்கேன் ஓகே. இன்றைக்கி மார்க்கெட்டை பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ஸ்டார்ட் ஆனது ஓகே, 70,600 ஸ்டார்ட் ஆனது, மேலே போயிருக்கு, எவ்வளோ பெரிய விக்கு ஃபார்மாக இருக்குது பாருங்கள். பட் அதனால் ஆனால் இதால் சஸ்டெயின் பண்ண முடியல, ஒன்றே கீழே இறங்கிடுச்சு கரெக்டாக 17,600 அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே போகல, தென் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துருச்சு ஓகேவா. இந்த இடத்துல கீழே வந்துருச்சு. ஸோ எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 17,500 கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கனாலும் இந்த பாருங்கள், 17,500 கிட்டத்தட்ட 78,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போயிருக்கு. அகெயின் பாருங்கள், திரும்ப இந்த 17,600 கிட்டத்தட்ட வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் மார்க்கெட்டால் மேலே போக முடியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஆப்ஷன் செயினில் பாருங்கள், 17,600 இந்த இடத்துல நிறைய கால் ஆப்ஷனை திரும்ப ரைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து இதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா அது வந்து கிடையாது. ஏன்னா 90%, 100%லாம் இது வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் அப்படின்னா பர்டிகுலர் ரேஞ்சை வந்து உங்களுக்கு சொல்லும், அதாவது மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்லலாம், 17,600 17,600 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எழுதியிருக்காங்க. அதே போல் 17,500 புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேபி 17,600 17,500 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு வச்சுக்கலாம். மேபி அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்திருக்கு ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக 17,500 வரப்போ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு கேண்டல் தெரியுது, இல்லை நல்ல ஒரு ஃபார்ம் சாட் இது பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு கேண்டல் பேட்டர்ன் வந்து தெரியுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கலாம். அதே போல் 17,600 கிட்ட போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்னா ஓகே இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறப்போ ஷார்ட் போகலாம் ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு தான் ஓகேவா. இது வந்து ஃபுல்லாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது, இதுவும் ஒரு மெத்தடு. இதை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு நீங்கள் அடுத்தடுத்த நாள் வரப்போகிற நாட்களில் காலையிலேயே பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு நாளும் இது மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும், அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல முறையில் ட்ரேட் எடுக்கலாம் ஓகேவா. அதாவது இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அது என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. ஒவ்வொரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் காலையில் ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய அதிகமாக இருந்துச்சு, ஸோ அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுறப்பையோ இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாரும் அந்த கான்ட்ராக்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கான்ட்ராக்டுக்கு மாறிடுவாங்க. ஸோ அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு வந்து அவங்க மூவ் ஆகிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஓஐ பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வாட்டி இல்லை 10 மினிட்ஸ்க்குன்னே வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ஓஐ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓஐ பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஓரளவு ஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். நான் காலையிலேயே பார்த்தேன் நிறைய ஓஐ வந்து அந்த இடத்துல பில்டாக இருந்துச்சு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இனிமேல் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக இருந்துடக்கூடாது. அப்பப்போ நீங்கள் வந்து ஓஐயை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா. ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க.